வணக்கம். வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் சில மனிதர்களோட நம்ம வாழவே முடியலையோ அப்படிங்கிற ஒரு யோசனை, ஒரு எண்ணம் வரலாம். பல நேரங்களில் பல பேருக்கு அப்படி வரதுண்டு. எங்கிட்ட கேட்பாங்க, இந்த அட்மாஸ்ஃபியரே அப்படியே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, டாக்ஸிக் அட்மாஸ்ஃபியர் அப்படிம்பாங்க. அதில் வந்து நான் தொடர்ந்து இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரதுண்டு. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். நான் சந்தித்த மனிதர்கள் இதில் வந்து ரெண்டு அண்ணன் தம்பிங்க, பிரதர்ஸ். இவங்க வந்து அப்பா அம்மா, இவங்க அவங்களுடைய மனைவிகள், அப்புறம் குழந்தைகள், இப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. அதாவது அப்பா அம்மா, ரெண்டு பிள்ளைங்க, பிள்ளைங்களுடைய வைஃப்ஸ், மனைவிகள், அந்த குழந்தைங்க, இப்படி ஒரு சந்தோஷமாக ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. போக போக என்னாச்சு, இந்த அண்ணன் தம்பியோடைய மனைவிமார்கள் அவங்க ரெண்டு பேரும் நிறைய சண்டைகள் போடுறது, கணவர்கிட்ட மற்றவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கறது, இப்படியே போக போக என்ன ஆயிடுச்சு, இந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு நிறைய வேற்றுமைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப மனைவி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க மனசுலேயும் அது ஏறதானே செய்யுது. தம்பியை பார்க்கும்போது அண்ணனுக்கும் ஒரு பல விதத்தில் கோவம் வருது, அவர் அண்ணனை பார்க்கும்போது இவருக்கும் கோவம் வருது. ஸோ அந்த சண்டைகள் வந்து இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் இவங்களோட தாயார் எப்படின்னா, இவங்க போய் கேட்கும்போது என்னம்மா இப்படி என்னோடய மனைவி இப்படி சொல்கிறாள்னா, அவங்களும் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் உன் மனைவி இப்படி பேசுனா, அந்த பொண்ணு இப்படி பேசுனா, ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டாங்கன்னு அவங்களும் வந்து சொல்ல சொல்ல, ஆக மொத்தம் அந்த மொத்த எனர்ஜி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி. இப்போ என்னை சந்திக்க வந்தது அண்ணன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த குடும்பம் நல்லபடியாக இதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் அது இல்லை, அந்த கூட்டு குடும்பம்ங்கிறதே இப்போ மறைஞ்சிக்கிட்டு வருது இல்லையா. ஸோ அது இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் அது அமைஞ்சதுனால அது என்னுடைய குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாம் ஒன்றா இருக்கிறது, அப்புறம் என்னுடைய தம்பி, தம்பி குடும்பம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அந்த குழந்தைங்களோடையும் இவங்க விளையாடுறாங்க. இப்படி ஒரு நல்லபடியாக இருக்கலாம்னு நான் நினச்சேன். எவ்வளவோ நானும் அதுக்காக சகிச்சுக்கிட்டு தான் வந்தேன், முயற்சியும் பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் முடியவே இல்லை, அவ்வளோ நெகட்டிவாக இருக்குது. அதாவது தினமும் சண்டைகள் வருது. அந்த பெண்கள் ரெண்டு பேரும், மனைவிமார்கள் ரெண்டு பேரும் தினமும் எதுக்காவது சண்டை போடுறாங்க. ஸோ சாயந்தரம் அந்த இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது இவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இவங்களும் சத்தமாக பேசுகிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து ஒரு பயத்தோடையே இப்போ வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா தினமும் என்ன சண்டை வருமோ, என்ன பேச்சு வருமோ, என்ன மாதிரி ஒரு நெகட்டிவிட்டின்னு அந்த குழந்தைங்களுக்கே ஒரு பயத்தோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அதை விட பெரிய பயத்தோடு நான் இருக்கேன். அவர் சொல்கிறார், நானும் சரி என் தம்பியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரும்போதே வந்து என்ன இன்றைக்கி நடக்க போகுதோங்கிற பயத்தோடு தான் வரும். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொறாமையும் வந்துருச்சு. ஏன்னா ஒருத்தர் இவருக்கு வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கார் அண்ணன், தம்பி வந்து அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, கொஞ்சம் இவரை விட குறைவாக தான் இருக்கார், அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் இந்த வித்தியாசங்கள் தெரியாமல் தான் ஆரம்பத்தில் இருந்தோம். போக 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 எப்படியோ அது மனசுக்குள்ளே வந்துருச்சு. இந்த சண்டை சச்சரவு அதிகமாக அதிகமாக என்னால் வந்து பொறுத்துக்கவே முடியல, வாழவே முடியலங்க. ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்குது, நிம்மதியாக உட்காந்து சாப்பிடக்கூட முடியல. இப்போ அங்கேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு வீடு பார்த்துட்டு நானும் என் குடும்பத்தோடு வந்துடலாமான்னு நான் யோசிக்கிறேன், இது சரியான்னு கேட்டார். இப்போ கூட்டு குடும்பம்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான், ஆனால் அங்கே கூட இருப்பதாலேயே இவ்வளவு நெகட்டிவிட்டி வருதுன்னா அதையே கண்டினியூ பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ தனியாக இருந்துட்டாலாவது இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் ஒரு தூரம் அப்படிங்கிறது வரும்போது சண்டைகள் இருக்காது, ஒன்று. ரெண்டாவது, பழையபடி அந்த அன்போ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நல்ல முறையில் யோசிக்கிறது, பேசுறது, இதெல்லாம் திரும்பவும் வர முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தனியாக போகிறது தப்பு இல்லைங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு உதாரணம் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பற்றி. இதில் என்னை சந்திக்க வந்தது ஒரு தம்பதியினர், கணவன் மனைவி ரெண்டு பேரும். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு வருஷம் முன்னாடி அவங்க ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் காமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. கட்டி முடித்து ரெண்டு வருஷம் முன்னாடி குடி போயிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எப்போவுமே எங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோடையெல்லாம் நல்ல பழகணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு உண்டு. அதனால் நாங்கள் போன உடனே எதிர் வீட்டில் இருக்கிறவரை போய் நாங்கள் அழைச்சோம், எங்கள் வீட்டுக்கு வரும்படியாக கூப்பிட்டோம். அவங்க வந்து முகம் கொடுத்தே பேசலை, ஒரு மாதிரி கோமா ஒரு இதுவாக சரியாகவே பேசலைன்னு எங்களுக்கு தோணுச்சு. அவங்க வரவும் இல்லை எங்கள் வீட்டுக்கு, ஏன்னே எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி அக்கம் பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்க வந்தாங்க, பேசினாங்க. அவங்களோட ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு உறவு இருக்குது, எப்போவாவது வேணும்னா பேசிக்கிறோம் போகிறோம்.
ஆனால் அந்த எதிர் வீட்டில் மட்டும் எங்களால் அந்த ஒரு நல்ல உறவை கொண்டே வர முடியல, என்ன காரணம்னே எங்களுக்கே புரியல அப்படின்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் காலையில் 5 மணிக்கு எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவேன் வீட்டு முன்னாடி, எனக்கு அது எப்பவும் பிடிக்கும், அதை நான் பண்ணுவேன். இப்போ 5, 5:30 போட்டுருவேன், அதுக்கப்புறமா நான் வந்து எதுக்காவது வெளியே வரும்போது ஒரு 7, 7:30 பார்த்தேன்னா அந்த கோலத்து மேலே குப்பை கிடக்கும். இது 1 நாள் 2 நாள் இல்லை, பல முறை பல நாட்கள் பார்த்துருக்கேன். ஒரு கிழிச்ச பேப்பர் கிடக்கும், இல்லை ஏதாவது ஒரு அசிங்கமாக ஏதாவது ஒரு குப்பை கிடக்கும். இது திரும்ப திரும்ப நடக்கும்போது எனக்கே வந்து இது வேணும்னு பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப நல்லா புரியுது, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ஒரு 20 அடிக்கு மேலே இருக்குது அந்த தெரு, அதை தாண்டி வந்து இந்த குப்பை டெய்லி என்னோடய கோலத்து மேலே எப்படி விழுதுன்னு எனக்கு தோணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் அவங்களுடைய காரை வந்து இவங்க கேட்டுக்கு நேராக நிறுத்திட்டு போயிடுவாங்க, அதாவது ரொம்ப கிட்ட இல்லைனாலும் இவங்க வண்டி எடுக்க முடியாது அந்த மாதிரி. அப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும், அவங்கக்கிட்ட போய் சொல்லவும் முடியாது, நம்ம வெயிட் பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரது உண்டு. இது ஒன்று. இன்னொன்று என்ன சொன்னாங்க, ஒரு நாள் அவர் அந்த மனிதர் சொன்னார், வெளியில் போகும்போது பார்த்தா அங்கே வந்து இந்த மீன் விற்கிறவர் ஒருத்தர், அந்த ஒரு வண்டியில் வச்சுருப்பாங்க இல்லையா, வண்டியில் வச்சு விற்றுட்டு வந்தவர் அந்த இடத்துல இவங்களுடைய கேட்டுக்கிட்ட அந்த மீனை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போது இந்த அம்மாவுமே சொல்கிறாங்க, அங்கே ரெண்டு பேரும் வெளியில் போன ஒரு மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு போய் பார்த்தா கேட்டுக்கு ஜஸ்ட்டு கேட்டுக்கு வெளியில் மீனை வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சொன்னால் எதுக்குப்பா இங்கே பண்ணுற நீ அப்படின்னா, இல்லை எதிர் வீட்டில் வாங்கினாங்க கழுவ சொன்னாங்க, கழுவி கொடுக்க சொன்னாங்க, சுத்தம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, பண்ணுறேன்னா அப்போ அவங்க வீட்டு கேட்டில் போய் பண்ணுறது தானே, இது இங்கே ஏன் பண்ணேன்னா அவங்க தான் இங்கே பண்ண சொன்னாங்க. இவங்க இதை பேசுகிறதுக்குள்ளே எதிர் வீட்டிலேருந்து அந்த அம்மா வந்து, ஏன் அவன் தெருவில் தானே பண்ணுறான், அவங்க வீட்டுக்குள்ளே ஒன்றும் பண்ணலையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களால் எதுவும் சொல்ல முடியல. இவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ரொம்ப சுத்த சைவம், இதெல்லாம் சாப்பிடவும் மாட்டோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நாங்கள் என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்னா, இந்த வீட்டையே நம்ம வந்து விற்றுட்டு வேற எங்கேயாவது வாங்கிட்டு போகலாமான்னு யோசிக்கிறோம், இது சரியா தப்பான்னு கேட்டாங்க. இப்போ எதிர் வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீட்டுக்காரங்க தான், அவங்களும் வந்து மாற்றி போக போகிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தா அவங்களுக்கு பயந்து நம்ம போகணுமான்னு நம்ம பேசலாம், ஆனால் அவங்கள போய் நம்ம மாற்றவும் முடியாது, அவங்கக்கிட்ட இவங்களால் போய் பேசவும் முடியல. அப்போது இந்த மாதிரி தினம் தினம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அனுபவிச்சுக்கிட்டே வாழும்போது அது எவ்வளவு நெகட்டிவான அட்மாஸ்ஃபியர் நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த கணவர் சொல்கிறார், சில நேரங்களில் வேலைக்கு போகிறதுக்கு நான் வெளியில் கார் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி எதையாவது பார்க்கும்போது அப்படியே மைண்டு வந்து அப்செட் ஆகிடுது, ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு மனதோடு நம்ம அந்த நாளை துவங்கி வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோன்னா நமக்கு அது நல்லாவும் இருக்க மாட்டேங்குது, இது சரியாகும்னே எங்களுக்கு தோணலை, அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமான்னு யோசிக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், அதுக்கு ஒரு வழி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிங்க. இந்த வீட்டை வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டாலும் சரி, இல்லை விற்றுட்டு வேறு வாங்கணுன்னாலும் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன மாதிரி எனர்ஜியில் வாழறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இல்லைன்னா நம்மளால் எதையுமே சரியாக பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகு அவங்களும் ஒரு தெளிவோடு போனாங்க. இது ஒரு இன்னொரு உதாரணம். மூன்றாவது ஒரு உதாரணம், ஒரு இளைஞர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் என்ன கேட்டார்னா, அவருடைய வாழ்க்கை பற்றி சொன்னார். அவர் வந்து தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு சிட்டியில் வேலை பார்க்குறார், அதனால் அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எடுத்து 4 பேர் அதில் இருக்காங்க, 4 ஆண்கள் அதில் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 4 பெட்ரூம் இருக்குது, ஸோ ஆளுக்கு ஒரு பெட்ரூமில் இருக்காங்க. சமையல்லாம் மட்டும் காமனாக ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு உத்தியோகம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்போ பார்த்தாலும் சத்தமாக பேசுறது, ரொம்ப ஒரு கலாட்டாக பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்காங்க. என்னால் அதில் கலந்துக்கவும் முடியல, நான் வந்து விலகி வந்து என் ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு நான் என் வேலையை ஏதாவது பார்த்துட்டு இருந்தேனாலும் அவங்க வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தது என்னென்னா, அவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றியே பேசுகிறாங்க, அப்புறம் இந்த போர்னோகிராஃபி படங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கலை. ஒரு நாள் இரவு 10 மணிக்கு மேலே எனக்கு குடிக்க தண்ணியில் போய் எடுத்துக்கலாம் கிச்சன்லேருந்துன்னு பாட்டில் எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஹாலில் வந்து ஒரு யாரோ ஒரு பெண் உட்காந்துருக்காங்க, இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போலருக்கு, உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு, நான் அப்புறமா இது யார் வந்திருந்தாங்க நேற்றுன்னு கேட்டேன், எனக்கு சரியான பதிலே அவங்க சொல்லலை, அதனால் அது ஏதோ தவறுகள் அங்கே நடக்குதுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால் எனக்கு ரொம்ப மனசு ஒரு பயமாக இருக்குது, என்ன நடக்குமோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களோன்னே எனக்கு புரியல,
இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து அங்கே தொடர்ந்து இருக்கணுமானே எனக்கு தெரியல, என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இன்னொரு ஒருத்தர் வரார், ஒரு சமையல்காரர் ஒருத்தர் வராரு, வந்து எல்லாம் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு போய்டுறாரு. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் நடக்குது, வீடு க்ளீன் பண்ணுறதும் அதுக்கு ஒருத்தர் வந்து காலையில் பண்ணிடுறாரு, எல்லாமே பக்காவாக நடக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை சகிச்சிக்கவும் முடியல. நான் பாட்டுக்கு என் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டாலும் அவங்க ஏதாவது சில சமயம் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், அவ்வளோ ஒரு நெகட்டிவான அட்மாஸ்ஃபியரில் இருந்தால் நீங்கள் அலுவலகத்தில் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியாதுன்னா. அவர் கரெக்டாக சொன்னார், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. கொஞ்ச நாளாக இப்போ எனக்கு அது வேற ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆஃபீஸில் இருந்தாலும் எனக்கு சிந்தனையெல்லாம் இது தான் ஓடிட்டுருக்கு, என்ன பண்ணுறாங்களோ, என்ன நடக்குதோ, இன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுவாங்களோ, என்ன படத்தை போடுவாங்க, என்ன செய்வாங்கன்னு இப்படியே மனசு வந்து ஒரு பயத்தோடைய தான் நான் இருக்கேன். அதனால தான் நான் யோசிக்கிறேன்னு சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னா, அன்றாட வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக இல்லைன்னா அவனால் சரியானபடி வேலைகள் கூட செய்ய முடியாது. நம்ம என்ன மாதிரி எனர்ஜியில் வாழறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எனர்ஜி பாசிட்டிவாக இல்லைன்னா நம்மளால் எதுவுமே சரியாக பண்ண முடியாது. அந்த எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் நம்ம மனம் பாசிட்டிவாக நினைக்கும், எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும், செயல்களும் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வேறு அப்பார்ட்மெண்ட் கிடைச்சா போங்க, தனியாக எங்கேயாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ சின்ன ஃப்ளாட் எடுத்து இருக்க முடிஞ்சால் இருங்க, இல்லை வேறு ஏதாவது மாதிரி அக்காமடேஷன் தேடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இதை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ இதெல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம், சில நேரங்களில் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் விலகி போயிட முடியுது, அந்த இடத்த விட்டு நம்ம தாண்டி போயிடலாம். இப்போ துஷ்டனை கண்டா தூர விலகும்பாங்க, அந்த மாதிரி போயிடலாம். ஆனால் ஒரு சில உறவுகள், ஒரு சில சூழ்நிலைகளில் அப்படி போகவே முடியாது. இப்போ கணவன் மனைவி அங்கேயுமே சில சமயம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, போக முடியலன்னா என்ன பண்ணுறது? இல்லை நமது பிள்ளைகளே அப்படி இருக்காங்க, அங்கேருந்து போக முடியலன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்படி டக்குன்னு தூக்கி போட்டுட்டு போக முடியாது. இப்போ நம்ம ஆல்ஃபா டெக்னிக்ஸ் இருக்குது, அவங்க ஆள் மனசோட பேசலாம், நிறங்கள் கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் எங்கே விலகி போக முடியுமோ, அதுக்கு வாய்ப்பு இருக்கோ, உங்களால் முடியுமோ, அங்கே நீங்கள் வந்து யோசிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியோடு வாழறதை விட கொஞ்சம் நம்ம விலகி இருந்து கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜியோடு வாழறதுங்கிறது தான் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்த்து சரியான ஒரு நல்ல முடிவை எடுங்க.